தந்தையை இழந்து தேர்வு எழுத சென்ற பிளஸ் டூ மாணவி தேர்வுல நல்ல மதிப்பெண்களை பெற்றதுனால வீடு தேடி போய் கேபிஒய் பாலா மேற்படிப்பிற்காக பண உதவிகளை நிகழ்த்தினது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பணம் படைத்தவங்களை ஏழை எளியோருக்கு பண உதவி செய்ய தயக்கம் காட்டுற இன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய சம்பளத்திலிருந்து பெரும் பகுதியை ஏழை எளிய மக்களுக்கு தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வராரு கேபிஒய் பாலா. சமீபத்தில் 12வது வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளும் வெளியாச்சு. இதுல கடலூரை சேர்ந்த ராஜேஸ்வரி 12வது வகுப்பு அரசு பொதுத் தேர்வு எழுதிட்டு வந்த நிலையில இயற்பியல் தேர்வு எழுதிய மார்ச் 15வது தேதி தந்தை உயிரிழந்திருக்காரு. தந்தை இறந்த நிலையிலேயும் மாணவி ராஜேஸ்வரி சோகத்தோடு சென்று தேர்வு எழுதிய நிலையில முடிவுகள் வெளியாகுச்சு. இதுல ராஜேஸ்வரி 600க்கு 474 மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இந்த நிலையில கேபிஒய் பாலா இந்த மாணவியை தேடி போய் உதவி செஞ்சிருக்காரு. இது குறித்து அவர் சமூக வலைதளத்துல பதிவிட்டு இருக்கிறது. இந்த சகோதரி தன்னோட தந்தையை இழந்து விட்டதா சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவை பார்த்தேன். கடலூரை சேர்ந்த பிளஸ் டூ மாணவி ராஜேஸ்வரி பொதுத் தேர்வுல 474 மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இயற்பியல் தேர்வு நாள்ல தந்தையை இழந்த ராஜேஸ்வரி தேர்வு எழுத போய் இயற்பியல்ல 70 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. ஐடி படிக்க வேணும்னு அவங்களோட லட்சியமா இருக்கு. அதனால என்னோட சார்பா 1 லட்சம் ரூபாய அவங்க படிப்புக்காகவும் மடிக்கணினியையும் கொடுத்தேன்னு பதிவிட்டிருக்காரு. ஆதரவற்றவங்களுக்கு கேபிஒய் பாலா செய்யற சேவை கடவுளுக்கு செய்யற சேவைக்கு நிகரானது. இவரோட இந்த சேவையை பாராட்டி திரை பிரபலங்கள் உள்ளிட்ட பலரும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க. அப்பா என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஒரு அண்ணா நான் இன்னைக்குமே இருக்கேன், நான் பண்றேன் ஓகேவா? என்ன